அப்போ உங்களுக்கு 2 வயசு இருக்கும். அம்மாவும் நானும் வேலைக்கு போயிட்டுருந்தோம். உங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப, அகரம் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். ராத்திரி பூரா முழிச்சிட்ருப்பீங்க, அதிகாலையில் அசந்து தூங்குவீங்க. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. தினம் தினம் பிளே ஸ்கூல்லேருந்து உங்களை யார் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல, டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களை நீ கூட்டிட்டு வந்துறியா? அண்டர்ஸ்டாண்ட் தி 3 மேஜர் பாயிண்ட்ஸ் அண்ட் தி 3rd ஒன் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தி 4th ஒன் இஸ் டெஸ்டிங் அண்ட் தி 5th ஒன் இஸ் கால்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல இருக்கேன். தயவு செய்து நீயே குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். எனக்கும் அப்பப்ப சண்டை வரும். ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல. ஒரு டயப்பர் வாங்க முடியலையான்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், வாங்கிருக்கலாம்ல. புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும். பேண்ட பிய இடுப்புல கட்டிக்கிட்டே திரியறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கம்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க. பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. போனும் கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். 2 தோசை 4 இட்லி 6 இடியாப்பம் போதும் இல்லைங்க? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டுல சமைக்கலாமே. அவ்வளவுதாங்க. நீங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஏண்டா டல்லா இருக்க? 3 மாசமா இன்சென்டிவ் வரல. இந்த மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடா. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல்ல. ஒரு 50,000 ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துறேன். எல்லா இடத்துலையும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார். கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. கையை உங்களை கவனிக்காம நாங்க ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். நம்ம வாழ்றதுக்காக வேலை பார்க்கறோமா இல்ல வேலை பார்க்கறதுக்காக வாழ்றோமா? இது என்ன கேள்வி? வாழ்றதுக்காக தான் வேலை பார்க்கறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு ஜெசி. நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை. வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது.